அப்போ செப்டம்பர் 1ஆம் தேதி பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் வரப்போகுது, இதுல யார நிப்பாட்ட போறீங்க? தாமரப்பட்டினாலே முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது அன்பழகன் தானே? இந்த தடவை அன்பழகன் தான் நிக்கணுமா என்ன? நம்ம ஊர்லயாவது வாரிசு அரசியல் இல்லாம பண்ணுவாங்க, என்ன சொல்றீங்க? பஞ்சாயத்து தலைவருங்கிறது சிறு சாதாரணம் கிடையாது, அதுக்கெல்லாம் நிறைய அனுபவம் இருந்தாதான் ஒழுங்கா நிர்வாகம் பண்ண முடியும், என்ன சொல்றீங்க? எது செய்யறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க. வள வளன்னு பேசுறதை நிறுத்துங்க. இத்தனை வருஷமா அன்பழகன் பஞ்சாயத்து தலைவரா இருந்து என்ன செய்யலன்னு நினைக்கிறீங்க? போஸ்ட் அடிக்கணும், சுத்த செலவெல்லாம் இருக்கு, பணத்துக்கு என்ன பண்றது? ஏன் வெட்டியா பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் அன்பழகன் ஐயா பாத்துக்குவாரு, நீங்க கவலைப்படாதீங்க. என்னென்ன செய்யணும்னு அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் பாத்துக்க போறாரு. நம்ம முனிய சொல்றதும் சரிதான், அன்பழகனே இந்த தடவையே ஒரு மனதா தேர்ந்தெடுத்துருவோம். டேய் கணேசா, பொட்ட பயலே, வெளியே வரியா இல்லையா? இப்போ ரெண்டுல ஒண்ணு தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். நீ இப்ப இங்க வரல, நான் உள்ள வந்துடுவேன். என்ன அனாவசியமா கொலைக்காரனாகிறாத? அன்பழகன் ஐயாவுக்கு சொல்லி அனுப்பியாச்சு. வருஷத்துக்கு மேலாச்சு, இது வரைக்கும் வட்டியும் கொடுக்கல முதலும் கொடுக்கல, வந்தா வீட்டை பூட்டிக்கிறான். நீ தான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும். ஆஹா, கடன் வாங்கிட்டு ஒளிஞ்சுக்கிறதா? அது தப்பாச்சே, நியாயமே இல்லை. இந்த ஊர்ல கேட்கறதுக்கும் பேசுறதுக்கும் யாருமே இல்லையா? கவலையை விடுங்க, அன்பழகன் வந்துட்டேன்ல. கணேஷா கதவு தர. அன்பழகன், டே கதவு தரடா. உள்ள போய் இருக்கிறது யாரு? அன்பழகன்ல தைரியம் இருக்கிறவங்க இங்க இருக்கலாம், ஒண்ணுக்கு போற பசங்கள்லாம் அப்படியே ஓடி போயிடலாம். அன்பழகன் காலடி மண் எடுத்து நெத்தியில போட்டு வைப்போ. அன்பழகன் அவரிட சொல்லுக்குத்தான் நாங்கள் எல்லாம் கட்டுப்பட்டோம். முருகன் கிட்ட 16,000 ரூபாய் கடன் வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு? 1.5 வருஷம். 1.5 வருஷமாகி திருப்பி கொடுக்கலனா எப்படி? கோவில் சன்னிதியில் ஜெண்டை வாசிக்கிற நான் சொன்ன சொல்ல காப்பாற்றல, வார்த்தையில் சுத்தம் இருக்கணும். 16,000 ரூபாய் என்னைய பண்ண? அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட காசு வாங்கி அனுபவிப்பீங்க, ஆனால் உழைக்க மாட்டீங்க. நான் நாராயணங்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், இன்றைக்கி மட்டும் நீ அந்த காசை கொடுக்கலன்னு வை. ஒன்று கொன்னுடுங்க, கொன்னுடுங்க. எங்களை வெட்டி போட்டால் கூட உங்ககிட்ட கொடுக்க எங்கிட்ட சல்லி காசு கிடையாது. இதுதான் எங்களோட உண்மையான நிலைமை. நான் காசு வாங்கினதெல்லாம் உண்மைதான். எதுக்காக? என் பொண்ணோட கல்யாணத்துக்காக. கல்யாணம் முடிஞ்சதும் தரன்னு சொன்ன என் மருமகனுங்க கையை விரிச்சிட்டாங்க. அவங்க மட்டும் அந்த காசை கொடுத்துருந்தா எனக்கு இந்த நிலைமை இல்லை. சோத்துக்கு என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சாகுறது தவிர எனக்கு வேற வழி தெரியல. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? அழக்கூடாது, அழாதீங்க. பணம் என்னையா பணம்? மனுஷங்க, நாம மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கலன்னா எப்படி? விதை வாங்க பேங்க்ல இருந்து எடுத்த காசு. இப்போ உங்க நிலைமையை பார்க்குறப்ப விதை வாங்குறது எனக்கு முக்கியமாக தெரியல. அப்புறம் இதை நான் தான் கொடுத்தேன்னு வெளியே தெரிய வேண்டாம். நான் இப்போ கடனாக தான் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக திருப்பி தரணும். கண்டிப்பா. சாயங்காலம் வீட்டுக்கு வா, மணிக்கிட்ட சொல்லி 2 மூட்டை அரிசி கொடுக்க சொல்லு. சந்தோஷம் தானேம்மா, திருப்தி தானே? வாங்க வெளியே போகலாம். நீங்க கடவுளியா? இந்தாங்க ஐயா, இதில் வட்டியும் முதலுமா இருக்கு, கொடுக்கக்கூடாது. வச்சு பூட்டியிருந்தியா? அப்போ வர்றவங்க வந்து கேட்டால் தான் கொடுப்பேன். அன்பழகன் காசு வாங்கி கொடுத்தாருல. அரண்மனைக்காரன் அரண்மனைக்காரன் தான். அப்போ நான் கிளம்பட்டுமா? வணக்கம் ஐயா. அரண்மனைக்காரன் அரண்மனைக்காரன் பையன் ஒழுங்காக பணம் அனுப்புறானா? என்னம்மா, உன் புருஷன் குடிச்சிட்டு வந்து இப்போ ஒன்றும் பிரச்சனை பண்றது இல்லைல்ல ஐயா? 2 தட்டு தட்டினதுல ஒழுங்கா இருக்காருங்க ஐயா, ஒரு பிரச்சனையுமே இப்ப இல்ல. ரொம்ப சந்தோஷம். என்ன செல்லும, உன் புருஷன் நைட்ல ஒழுங்கா வீட்டுக்கு வரானா? உன் ரேஞ்சுக்கெல்லாம் இவ்வளவு கோபம் வரவே கூடாது. ஏன்பா, விதை வாங்க வச்சிருந்த காசு இப்படி விவரம் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டியே, இப்ப என்ன பண்றது? விதை வாங்குறதுக்கு என்ன பண்ணுவேன்? உனக்கு என்ன தலையெழுத்த அடுத்தவங்க சத்த நீ சுமக்க?
பாவண்டாடே, கணேஷன் குடும்பமே கண்ணீர் விடும்போது என்னால் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாரதா டீச்சர், வெயிலில் நின்னா கருத்து போயிடுவீங்க, நிழலில் நில்லுங்க. அன்பழகன் கட்டி கொடுத்த இந்த நிழல் கூட உங்களுக்கு சௌரியமா இருக்குல்ல? 9638 ரூபாய் 40 பைசா செலவு பண்ணியிருக்கேன். அவன் கோடி கோடியா செலவு பண்ணி விளம்பரம் தேடிக்கல, நீ 5-10 செலவு பண்ணி விளம்பரம் தேடிக்கிறேன்னு அவங்க தப்பா நினைச்சு போறாங்க. இந்த நிழல் கூட இருக்கிறதுனால தான் வெள்ளையா இருக்கேன், நான் கருப்பாகாம இருக்கிறேன். நீ நல்லா இருக்க கேட்டியாடா, இதுக்காக தான் அன்பழகன் எல்லாம் செய்யறது. சும்மா இல்ல, ஊர்க்காரங்க என்ன பிரசிடன்ட் ஆக்குனது. என்ன கிணத்துல நிறைய தண்ணி இருக்கா? தண்ணி கொண்டு பஞ்சம் இல்லையே. ஆமா, இல்லைன்னு சொன்னா அன்பழகன் மறுபடியும் கிணறு தோண்டி தருவான். மாமா கிட்ட கேட்க கூடாது. அடியே கோமதி, இந்த தாமரைப்பட்டியில நேத்து சமஞ்ச பொண்ணுல இருந்து சாக போற கிழவி வரைக்கும் உரிமையா கேக்குறது அன்பழகன் கிட்ட மட்டும்தான். மாசம் மாசம் கரெக்டா பென்ஷன் வருதுல்ல? வருதப்பா. நீ எப்பப்பா கல்யாணம் பண்ணிக்க போற? அதுக்கெல்லாம் எங்க நேரம்? உனக்கு என்ன வயசாகுதுன்னு ஞாபகம் இருக்கா? இந்த ஆடி மாசம் திங்கக்கிழமை வந்தா உனக்கு 30 வயசாகுது. ஐயோ, கிழவைக்கு என்ன ஞாபகம் சக்தி? ஆமாண்டா, இவங்க அம்மாக்கு நான் தானே பிரசவமே பார்த்தேன். இவன் பிறந்தப்போ சத்தமே இல்லாம கிடந்தான், எல்லாரும் பயந்து போயிட்டோம். திடீர்னு ஒரு கத்து கத்துனான் பாரு, எங்களை துடிக்க வச்ச ராசாடா இவன். கடவுள் உன்னை காப்பாற்றுவா இருக்கா? இந்த 50 ரூபா பணத்தை வாங்குறதுக்கு கிளவி பழைய கேபி சுந்தரமால் மாதிரி உன புகழ் சொல்லிட்டே இருக்க, நீ ஏமாந்துட்டு இருக்க. இருக்கட்டும்டா, புகழே போதாதானடா. ஏதோ புரிஞ்சுக்கிட்டா சரி. என்ன தம்பி இது? காலையில போன, மத்தியானம் சாப்பாடு கூட வரல. நீ வராம நாங்க எப்ப வீட்டுக்கு போயிருக்கோம்? எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நீங்க வீட்டுக்கு போய் படுத்துக்கோ. டேபிள் மேல எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு தூங்குங்க. டவுனுக்கு போறப்போ எனக்கு கூட கண்மை வேணும், மறக்காம வாங்கிட்டு வந்துறீங்களா? வேலைக்காரியோட பொண்ணுக்கு கூட அன்பழக தான் கண்மை வாங்கி தரணுமா? நானாவது பரவாயில்ல, என் அண்ணாக்கு 2-3 ரூபா தான் செலவு வச்சிருக்கேன், நீ தின்னுட்டு பெருத்திருக்கே போதாது. ஏண்டா எல்லாத்துக்கிட்டையும் வாயை கொடுத்து பொண்ணாக்கிக்கிற? எங்கடா வீட்டுல எங்க மாமாவை காணும்? மாப்பிள்ள, நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்ப வந்துடுறேன். குளிச்சுட்டு மெதுவாக வந்தா போதும். அன்பழகம் வீட்டு சோப்பு, அன்பழகம் வீட்டு தண்ணி, 1000 உன்னோட தான் அன்பழகன் தான். யாரு? ஓ, கணக்கு பிள்ளை வந்துட்டான். அப்பா, போதும் போதும் ஆயிடுச்சு, போயிட்டு வர்றதுக்குள்ள. கிழக்கு தோப்புல உள்ள தேங்காய் எல்லாம் பறிச்சு முடிச்சாச்சு. மொத்த தேங்காய் 4390. அது போக பறிச்சவன் பொறுக்கினவன் எல்லாருக்கும் போக 4001 தேங்காய் மிச்சம். மணி கணக்கு வச்சுக்க. அதுல நீ சுருட்டது போக மீதி எவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்க? 13620 ரூபாய் கையில கொண்டு வந்திருக்கேன். எழுதிக்கோ. குறிச்சிட்டேன், கேட்டுக்கோ. இன்னையோட வரவு தேங்காய் வித்த வகையில் 13620 ரூபாய். அப்புறம் செலவு, கணேசனுக்கு இலவசமா கொடுத்தது 16000 ரூபாய். வர வழியில புருஷா அடிச்சுட்டான அழுத மாதவிக்கு கொடுத்த பணம் 1000 ரூபாய். அப்புறம் உங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தனு சொன்ன கேபி சுந்தரமால் கிழவிக்கு 50 ரூபாய். ஆக மொத்தம் 17050 ரூபாய். அதுக்கப்புறம் கணேசன் குடும்பத்து மேல நீ பரிதாபப்பட்டு குடுக்கறன்னு சொன்ன 2 மூட்டை நெல்லையும் இந்த கணக்குல வரவு வச்சு பேசுற. அம்மா கதை, உடம்புலாம் ரொம்ப கசகசன்னு இருக்கு, நான் போய் ஒரு குளியில போட்டு வந்துடுறேன். குளிக்கிறது எப்பயாவது ஒரு தடவை, நல்லா தேய்ச்சி குளி. போதும் போதும், பவுடர் பூசிக்கிட்டா மட்டும் கனவுல நமிதாவா வரப்போறா. இது 66 ரூபாய் 75 காசு ஃபாரின் பவுடர். வேண்டாண்டாவும் சோப்பும் பவுடரும் எனக்கு. வாழ்க்கையில இனிமே நான் சோப்பு போட்டு குளிச்சேன்னா ஏன்னு கேளு. கொளுத்துற வெயில்ல புரோக்கர் பொண்ணுசாமி கூட சேர்ந்து உனக்கு பொண்ணு பார்க்க தெரிஞ்ச மாதிரி என்ன சொல்லணும்டா? என்னது நிஜமா சொல்றேன், எனக்கு பொண்ணு பார்த்துருக்கியா? எந்த ஒரு மாமா அழகர் போல அதை சொல்றதுக்கு எனக்கு இப்ப மூடல. மாமாவுக்கு எப்பவும் விளையாட்டு தான். சொல்லு மாமா, சீரியஸா இருக்கு. உனக்கு வேணும்னா கெஞ்சுவே, வேண்டாம்னா மிஞ்சுவே. போதுண்டா ஐசு. குஞ்சாண்டி ஒரு குஞ்சு கவுண்டரோட ஒரே பொண்ணு நிர்மலாவை உனக்கு பொண்ணு பார்த்தாச்சு. ஜாதகம் எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கு. மாம்சே, எனக்கு எப்ப பாப்ப? நீ வேலைய பாடுற. மாமா கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஜாதகத்துல 10 பொருத்தமும் நல்லா புரிஞ்சிருக்கு. பொண்ணு பார்க்க மூக்கு மூலியமா லட்சணமா அழகா இருக்கா, உனக்கு ஏத்த ஜோடி. போய் பார்த்துட்டா போச்சு. நாளைக்கு காலையில 10 மணிக்கு பொண்ணு பார்க்க வரதா சொல்லிட்டேன், அங்க போய் பாத்துக்கலாம். நீ ரெடியா இரு. மாமா சாப்பிட்டு போலாம், அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாம். மாமா கொஞ்சமாவது சாப்பிட்டு போங்க. இப்ப சாப்பிட சொல்லிட்டு அப்புறமா அதெல்லாம் கணக்குல எழுதுவேன். சரியா சொன்னீங்க நிர்மலா. என்ன அழகான பேரு,
இப்பவே கனவுல காணாத அன்பழகா, அப்புறம் நாளைக்கு பார்க்க போற பொண்ணு கருப்பா கன்றாவியா இருந்தா என்ன பண்றது? இனிமே முடிவு பண்றதுக்கு என்ன இருக்கு? அன்பழகனோட அறிவுக்கும் அழகுக்கும் அரண்மனை சொத்துக்கும் ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. அன்பழகனுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணிட்டா ஜாலியா அப்படி ஊரெல்லாம் சுத்த முடியாது. இல்ல பாக்காமலா இருக்கும், 100 பார்த்தாச்சு, ஒண்ணு ஜாதகம் செட் ஆகல, இல்ல பொண்ணு சரியில்லை. அதை விடு குப்புசாமி, இந்த நிர்மலா பொண்ணை எப்படியாவது நம்ம அன்பழகனுக்கு பேசி முடிச்சிடணும். என்னடா என்ன சொல்ற, பொண்ணு பார்த்தது நீங்க தானே, போய் பார்த்தா தான் தெரியும் பொண்ணு என்ன லட்சத்துல இருக்குன்னு. எல்லாத்தையும் உடனே டீ போடு, மணி பார்த்தாச்சு, இந்த அன்பழகன் வரல. இந்த விலைக்கு எவ்வளவு சூப்பரா பேசுறோம் சின்ன குட்டி. அன்பழகன் வாட்டன்ல கூட சுத்தரான வாணி, அவனுக்கும் வாணியை கட்டி விடுவாரு. கூட சீக்கிரமா. ஓ இருக்காளே மகர நட்சத்திரம், 5 அடி 3 அங்குலம், அப்படி செக்க சவுப்பா, சினிமா ஸ்டார் மாதிரி பலபலான்னு இருப்பா. 1 கிலோ தங்கமும் 5 லட்சம் ரொக்கமும் கொடுத்து நாம தான் கட்டிட்டு வரணும். நாம நல்லா வேலை செய்யணும், ராத்திரி பகல்னு பாக்காம வீட்டோட மாப்பிளையா சுத்தி சுத்தி ரவுண்ட் வரணும். கண்ணு ரெண்டும் திராட்சை பழம் மாதிரி, வடக்க பார்த்து ஒண்ணு, தெக்க பார்த்து ஒண்ணு. என்ன உங்க அப்பனுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இவன் என்ன பேசுறான், எங்க அப்பனு கல்யாணம் ஆகாம நான் எப்படா பிறந்திருப்பேன்? அப்படின்னா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து உங்க அப்பனுக்கே கட்டி வை. இன்னைக்கு ஏன் டைலருமா இவ்வளவு கோபமா இருக்காங்க? வீட்டுல காமிக்க முடியாத கோபத்தெல்லாம் இங்க காமிச்சு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஒண்ணே வித் அவுட். நீ பேசுறது எனக்கு புரிஞ்சா போதும், ஊரெல்லாம் புரியணும்னு அவசியம் இல்ல. இந்த கொண்டு போய் குடுற. வாங்க மாதவன், இன்னும் கிளம்பலையா? கிளம்பிட்டேன். இங்க பாருங்கப்பா, ராகுகாலம் எமகண்டம் வர்றதுக்குள்ள கிளம்பணும் சீக்கிரம். இன்னைக்கு இவருக்கு கடை போட காரணம் கிடைச்சிருச்சு. சரோஜினி, ரோடு வெட்டுற கான்ட்ராக்டர் வருவாரு, வந்தா டீ கடையில வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் வந்துடுறேன். ரோடு போட நம்ம ஞாயிற ஒத்துக்கலன்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்களே. இல்ல அண்ணி, நிச்சயம் இந்த தடவை அந்த ரோடு போடுற வேலை நடந்தே தீரும். இன்னைக்கு எங்க போய் காஃபி குடிக்க போறீங்க? இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறல, அததான் கிண்டலா சொல்றாங்க குறும்புக்கார பிள்ளைங்க. அன்பழகா போலாமா? திருஷ்டி பொம்மை மாதிரி வாசல நிக்காம வேலையை பாருடி. தொடப்பு குடிச்சி மாதிரி இருந்துட்டு லொல்ல பாரு. கிண்டால கூட்டிட்டு போனா தம்பிக்கு எங்க இருந்து பொண்ணு கிடைக்கும்? அவருக்கு பொண்ணே கிடைக்கலனாலும் பொண்ணு பாக்குறேன்ற சாக்குல சைட் அடிக்க போறாரு. ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? நீங்க வேணா பாருங்களேன், அன்பழகனுக்கு பொண்ணு கிடைக்காம கடைசியில அலைஞ்சு திரிஞ்சு என்னதான் வந்து கட்டிக்க போறாரு.